டீ காக்கிற்கு வாழ்நாள் தடை, அதிர்ச்சி கொடுத்த ஐசிசிஐ, இவனெல்லாம் ஒரு மனுஷனா என்று காரி துப்பிய ரசிகர்கள். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது ஐசிசிஐ T20 உலகக்கோப்பை தொடர் கடந்த 17ஆம் தேதி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த தொடரின் நேற்றைய லீக் போட்டியில் தென்னாப்பிரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணி மோதின. இரு அணிகள் மோதும் போட்டியானது துபாயில் மாலை 3:30 தொடங்கியது. ஆனால் போட்டி தொடங்கிய போதே மிகப்பெரும் சர்ச்சை ஒன்று வெடித்தது. அது என்னன்னா, டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து இரு அணிகளும் பிளேயிங் லெவல் அறிவிக்கப்பட்டன. ஆனால் தென்னாப்பிரிக்க அணியின் பிளேயிங் லெவல் திடீரென மாற்றப்பட்டது. அதாவது T20 உலகக்கோப்பை 2021ஆம் ஆண்டின் போட்டியில் ஒவ்வொரு லீக் போட்டிக்கு முன்பும் கிரிக்கெட் வீரர்கள் கருப்பினத்தவருக்கு ஆதரவாக முழங்காலிட்டு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டியில் கூட இந்த நடைமுறை கடைபிடிக்கப்பட்டது. இந்திய வீரர்கள் மண்டியிட்டு முன்னெடுப்பும் எடுத்தனர். அந்த வகையில் தென்னாப்பிரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையேயான போட்டி தொடங்குவதற்கு முன்பும் வீரர்கள் முழங்காலிட்டு கருப்பின மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தனர். ஆனால் அப்போது தென்னாப்பிரிக்க அணியின் விக்கெட் கீப்பரான டீ காக் முழங்காலிட மறுத்து நின்று கொண்டிருந்தார். இது குறித்து புகைப்படங்கள் இணையதளத்தில் வெளியாகி சர்ச்சையும் கிளப்பியது. ரசிகர்களும் கண்டனங்களை தெரிவித்தனர். இதனையடுத்து அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளது தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வாரியம். ஆமாங்க, ஆட்டம் தொடங்குவதற்குள் அணியின் பிளேயிங் லெவலில் மாற்றம் செய்யப்பட்டது. டீ காக் பிளேயிங் லெவலில் இருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக விக்கெட் கீப்பராக ஹென்றி கிளாசின் சேர்க்கப்பட்டார். ஏற்கனவே தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியில் கருப்பின பாகுபாடு பார்க்கப்படுவதாக பல முறை புகார் எழுந்திருக்கிறது. தற்போது டீ காக்கின் இத்தகைய செயலால் அது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதனால் ஆடும் லெவலில் நீக்கியது மட்டுமில்லாமல் கருப்பின மக்களுக்கு எதிராக செயல்பட்ட டீ காக்கிற்கு கிரிக்கெட் விளையாடுவதற்கு வாழ்நாள் தடை விதிப்பதற்கு ஐசிசிஐ முடிவெடுத்துள்ளதாக தற்போது கிரிக்கெட் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் மகிழ்ச்சியில் உள்ளதாகவும் இதற்கு ஐசிசிஐ நிர்வாகத்திற்கு பாராட்டு தெரிவிக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இப்படி ஒரு பிரபலமான கிரிக்கெட் வீரரின் கேவலமான இந்த செயலுக்கு ஐசிசிஐ கொடுத்திருக்கும் மிகப்பெரிய தண்டனையால் மற்ற கிரிக்கெட் வீரர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கும் என்றே நம்பலாம். சரி, டீ காக்கின் இத்தகைய நிறவெறி செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.